குடிக்காதம்மா பொற எறிகிற போது பொறுக்கி ராஸ்கல் அறிவில்ல என்ன பொழுப்பு இருந்தா தட்டி விடுவேன். என்னது கூப்பிட்டியா? போக வேண்டாம். ஒரு பொம்பளை இப்படி நடு ரோட்ல பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க, பாத்துட்டு சும்மா வரக்க சொன்னேன். இந்த மாதிரி ரவுடிங்க கலாட்டா பண்ணும் போது வேடிக்கை பாக்குறதுக்கு உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். அவன் போயிட்டான். ராஜாக்கு அடிபட்டு போல இருக்கேன். அவன் ஒரே நேரத்துல 10 பேரை அடிப்பான். நேத்து போதைய போட்டு சபாதீன பத்தி தப்பா பேசிட்டேன். குண்டு வெடிப்புக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. அவர் ரொம்ப நல்லவர்ப்பா. இப்போ நீ போதையில இருக்கியா? இல்ல 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 இல்ல. பின்னையே ஓலற? நான் நல்லா தானப்பா பேசுறேன். நல்லா தான் பேசுறேன். இந்தா புடி, இத சாப்பிட்டு வேலை பார்த்துன்னு போயினே இருப்போ. துண்ணேண்டா. மாமே சலாம். மாமே. ஆ சலாம். நேத்து தண்ணிய போட்டு முட்டாத்தனமா சபாதி பத்தி தப்பா பேசிட்டேன். இந்த குண்டு வெடிப்புக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்ல. தப்பா நினைச்சுக்கிறாங்க மாமே. ஏன் அப்படி குடிச்சு விட்டு வளர்றீங்க? இது உங்களுக்கு நல்லது இல்லை, ஊருக்கு நல்லது இல்லை. பொறுப்பா நடத்துங்க. போ வரேன் மாமா. இவன் மாத்தி மாத்தி சொல்லிட்டு போறானே, எது உண்மையா இருக்கும்? நாட்டில் பைத்தியக்காரர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருவதாக சமீபத்திய புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. என்ன இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற? அடுத்தவன் வீடுனா தான் மேல உட்காருதா கீழே உட்காருதாங்கிற ஈகோ ப்ராப்ளம் எல்லாம் வரும். இது வீட்டு டாக்குமெண்டே என் பேர்ல இருக்கு. எங்க உட்காந்த என்ன? நீ வேணா மேல உட்காந்துக்க. அப்புறம் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தியா? தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வாசிக்க மாட்டாங்க. உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி தெல்ல தெளிவா எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வந்தேன்ல.
தேங்க்யூ. அப்புறம் நீ நம்ம கம்பெனியில் பார்ட்னராகனு ஆசைப்பட்டீல? ஆமாம், ஆக்கிறது முடிவு பண்ணிட்டேன். என்னப்பா உன்னை போய் தப்பாக பேசிட்டேனே, என்ன அழுகி போயிடாதா? அழுகி போகிறதுக்கு அதுனா வாழைப்பழமா? சாகிற வரைக்கும் வாயிலேயே இருக்கிற விஷயம் இல்லைவே. இந்த பாரு, உள்ளே நாலு கிரிமினல் லாயர்ஸ் இருக்காங்க, டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க, நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறேன். இல்லை, நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்கப்படாது. அக்ரிமெண்ட் போடுறதுக்கு சிவில் லாயர் தானே தேவை, கிரிமினல் லாயர் எதுக்கு? நாம ரெண்டு பேரும் கிரிமினல்ல. மனுஷனுக்கு ஒரு பொசிஷன் வருதுன்னு ஒன்று சந்தோஷத்தை பார்த்தியா? ஆனால் அவன் பொசிஷன் என்னங்கிறது உள்ள போகலான் தானே தெரியும். என்னடா எழுதி ஒரு டாக் ஒன்று வர வர ஒன்று 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 இல்லையா? நீ நீ என்னடா அது சிக்னல் கிடைக்காது செல்போன் மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டு விட்டு வருது. முதல்ல நீ போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். புரியுதா? தெரியலையே. இல்லம்மா, எந்த பிரச்சனை இல்லை, நான் டெஃபினட்டாக ஃபோன் பண்ணுறேன். ஹாய், அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாது. நீ ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, நீ கவலைப்படாது. நீ கவலைப்படாதன்னு சொல்கிறல்ல. டே போடா. ஏதாவது இல்லைம்மா, இங்கே பையன். ஆ சொல்லுமா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா. ஓகே, பாய். மாட்டேன். Ha!
பார்வையது சூப்பரா சூப்பர் நீ ரூட்டு விட்டு சுட்டு விடு சூப்பரா.